புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் வழங்க வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இறை அருளும் நவகிரக துணையும் இருந்தால் சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை திண்ணமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-6565. வணக்கம் சார், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனது நான் என செரு கில்மமதை உற்றலைந்த என் நயினிய நா கீணைய வைத்த அன்பு மூர்த்தியே, ஒரு கணத்துள் எனதுளத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் உள்ளம் கழிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்மா. சார், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் சார். இந்த புது வருடம் எங்க எல்லாருக்கும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கணும் சார், அப்படி ஒரு விளக்கம் கொடுங்க. ஷூர் மேம். எல்லாருமே நல்லா இருப்போம், ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து ஜெயிக்கிறதுக்காக தான் நம்ம இருக்கோம். எத்தனையோ பேர் கொத்து கொத்தா போகும்போது இன்னைக்கு வந்து இறைவன் நம்மளை வாழ வைக்கிறதுக்காகத்தான் பண்ணியிருக்கார். ஸோ அதனால நம்ம எல்லாருமே ஜெயிப்போம். ஆனால் இந்த வருடம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனத்தோட அரசாங்கங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நவம்பர் மாதம் வரைக்கும், நான் நவம்பர் மாதத்துலேருந்து போனதுலேருந்து நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம், கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது 2022 நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது. மித்தபடி எல்லாரும் இந்த வழிபாடுகளில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது, உங்களுடைய லக்னாதிபதியோட வழிபாடும், லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, லக்னாதிபதியோட வழிபாடு, லக்னாதிபதி என்பவர் லக்னாதிபதியே. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்த ஸ்தானத்துக்குள்ள வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி தனஸ்தானத்தில் லக்னாதிபதியிலேருந்து தனஸ்தானத்துக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிதேவத்தையோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி உங்களுக்கு பஞ்சமத்துக்கு பஞ்சமம் அப்படிங்கும்போது பாக்யஸ்தானம்னு வரும், அந்த பாக்யஸ்தானத்துக்கு 9 வீடு லக்னத்திலேருந்து 9 வீடுன்னு வச்சுக்கலாம், அந்த வீட்டுக்குள்ளே தேவதாவை வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது லக்னத்திலேருந்து தொழில் ஸ்தானம்னு எடுக்கும்போது 10 வீடு, அப்போ தனஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானம்னு எடுக்கும் பொழுது 11 வீடு, அப்போ இந்த தேவதாவை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிங்கும் பொழுது நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும், நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும் சுயநலத்தோடு இல்லாமல் நம்ம உலகமும் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்த மட்டும் என்னென்ன வழிபாடுகள் உண்டோ அந்த வழிபாடுகளை உலகத்துக்காகவும் ஒரு ஒரு 2 ப்ரே பண்ணிக்கிறதும், ஏன்னா இந்த 2022 ஆகா ஓகோன்னு சொல்கிற மாதிரி ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாக இல்லை என்று சொன்னாலும் தெய்வத்தால் வந்து கண்டிப்பாக நம்மளை எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். அதனால் எல்லாமே லோகக்ஷேமத்துக்காக வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும், அதே மாதிரி எந்த தெய்வத்தை மறந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை வந்து விட்டுறவே வேண்டாம், அந்த வழிபாடுகளை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருங்க, இதை விடாமல் செஞ்சுட்டே வாங்க. தேவையில்லாத விஷயங்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க. எந்த ஒரு மனிதனும் சுவாமியாக இருக்க வாய்ப்பே இல்லை, அது எந்த ஜோதிடராக இருந்தாலும் சரி தான், எந்த கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் சரி தான், அப்படிங்கும் பொழுது மனிதர்கள் பின்னாடி நம்பின்னு போகிறத விட இதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் லெவலில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த தெய்வத்தை வழிபட்டுண்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு விஜய் சேது நாராயண் அடியேனின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சார், தெய்வத்தை வழிபடணும், குலதெய்வ வழிபாடு சொன்னீங்க, ஓகே, அந்த தெய்வத்தா அதிதெய்வத்தா சொன்னீங்கல்ல, எங்களுக்கான தெய்வதைகள் அதிதெய்வதைகள் யாருங்கிறத நாங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஷூர் மேம், ரைட், ஓகே. ஸோ இப்போ இதில் இதை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுலேயே வந்து இஷ்ட தேவதாவை பற்றி மேடம் இதை பாசிட்டிவ் நோட்டாகவே கொண்டு போயிடலாம். ஸோ இஷ்ட தேவதா, இஷ்ட தேவதான்னு நம்ம அடிக்கடி சொல்லலாம், தேவதானா ஒன்றும் இல்லைங்க, அந்த தெய்வங்கள் தான். அப்போ இஷ்ட தேவதா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில தெய்வங்கள் ஒளிந்திருக்கும். அப்போ அந்த நல்ல ஜோதிடருக்கு அது கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது நீங்களாக கும்பிடுற தெய்வம் கிடையாது, அந்த இஷ்ட தேவதா வழிபாடுங்கிறது இதுதான். அதே மாதிரி குலதெய்வதா வழிபாடு, இந்த குல அந்த இஷ்ட தேவதா வழிபாடு என்ன பண்ணும், 100 கழித்து கிடைக்க வேண்டிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா 50 கொடுக்கும். அதே மாதிரி தடை கற்களாக இருந்துருக்கிற விஷயத்தை தகர்த்தெறிஞ்சு உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்கிறது தான் அந்த இஷ்ட தேவதாவோட இது. அதே மாதிரி நட்சத்திர தேவதான்னு உண்டுங்க,
அப்போது இந்த நட்சத்திர தெய்வத்தானா சிம்பிள், அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கூகுளில் இன்றைக்கி இருக்குது, நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ள என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவதைகளுக்கும் அதே மாதிரி அதிதேவதைகளுக்கும் அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு. அதனால் என்றைக்குமே வந்து கட்டத்தை மட்டும் வச்சு நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திர சாரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அப்போது அந்த நட்சத்திரத்துக்குள்ள அதிதேவதைகளை தினசரி வழிபாடு செய்கிறதும், அதில் சூட்சம வழிபாடுகள்னு சில வழிபாடுகள் உண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு அன்பார்ந்த நேயர்களுக்கு, நம்ம நேயர்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8110933000 வாட்ஸ்அப் மட்டும் கூப்பிட்டு கேளுங்க. அந்த சார்ட்ஸையே நான் உங்களுக்கு அன்பாக அனுப்பி வைக்கிறேன். அந்த வழிபாடுகள் அந்த சூட்சம நேரத்தில் நீங்கள் இந்த 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரமாக தான் இருப்பீங்க, அந்த நட்சத்திர வழிபாடுகளையும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சுயஜாதகத்தையும் போய் பார்த்தீங்கன்னா எந்த தெய்வம் உங்களை காப்பாற்றுதுங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிக்கும் பொழுது உறுதியாக திண்ணமாக நீங்கள் நம்பக்கூடிய தெய்வம் உங்களை காப்பாற்றும், உங்களை வாழ வைக்கும். இதுதான் உண்மை. நட்சத்திரங்களை சரியாக கணித்து நம்ம வழிபட ஆரம்பிச்சா நம்முடைய வாழ்வும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். என்ன பண்ணணும்னு பார்த்தோம், என்ன பண்ணக்கூடாதுன்னு பாக்கிறது மாதிரி ஒரு நேரத்தை பேசிட்டு வந்துருவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கங்க அம்மா, நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேக்குறேங்க. ஓகே, அவருடைய வயதம்மா? வயது 15-8-84ங்க. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்? ராசி மீன ராசி, லக்னம் சிம்ம லக்னம், உத்தரபாதி நட்சத்திரம். ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு? 6:40. ஓகே, என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவங்களுக்கு கொஞ்சம் மனைவியினால கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க, வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. ஓகே அம்மா, கவலைப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சரிப்பா கொடுப்பாரம்மா, கேக்கலாம். அம்மா, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. இந்த கவலைகள், ஆமா, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. ஐயா, உங்க பையன் அன்பு மகனுக்கு முன்கோபம் ஜாஸ்தி வரும், சரியா? இந்த முன்கோபம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து சரியாகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பத்ரகாளியை வழிபட்டுட்டே இருக்கிறதும், அதே மாதிரி குறிப்பாக நீங்கள் வாய்ப்புகள் இருக்கும் பொழுது பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே ஞானாம்பிகை சந்நிதி உண்டு. அங்கே தான் வந்து நம்ம பிரம்மரிஷி பட்டம் வந்து விஸ்வாமித்திரருக்கு கிடச்சிது. நமக்கு எந்த இடத்துல வேணால் வெயிட் இருக்கலாம், தலையில் மட்டும் கொஞ்சம் கனம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தை வந்து அந்த இதை இடத்த சரி செய்யக்கூடிய கோயிலம்மா. அங்கே போய் ஞானாம்பிகையை வழிபடுறதும் பட்டீஸ்வரம் துர்கை அம்மனை வழிபடுறது தேனுபுரீஸ்வரரை வழிபட்டு வர்றதும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும்மா. நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் மே மாதத்துக்குள்ளே கால் பண்ணுவீங்கம்மா. இந்த வழிபாடை மட்டும் செஞ்சுட்டு வாங்கம்மா, வெற்றி உறுதிம்மா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம், திருப்பூர் மாவட்டத்தில் வள்ளி பேசுறேங்க. மேடம் வள்ளிமா, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களம்மா. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேடம். நன்றிமா. சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க வயதுமா? ஹலோ வள்ளிமா, உங்க வயது என்னமா? எனக்கு 40 வயசு ஆச்சு மேடம். 40 வயசு. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. எனக்கு அது எதுவும் தெரியாது மேடம், எனக்கு அம்மா இல்லைங்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஓகேமா, வயசே வந்து சர்டிபிகேட்ல இருக்கிற ஒரு குத்து மதிப்பான வயசு வச்சுதான் நான் 40 வயசு அப்படின்ற மாதிரி. பரவாயில்லம்மா, சொல்லுங்க, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது மேடம், தொழிலை மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கிறோம், ஒண்ணு செட் ஆகல. இப்ப கேன்டீன் புதுசா திறந்துருக்கும், சிறப்பா அமையணும்னா சார் என்ன பண்ணணும்னு சொன்னாருன்னா அது மாதிரி பண்ணி. வள்ளிமா, ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு, கவலையப்படாதீங்க. சார் அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாராமா, கேட்கலாம். காலை வணக்கம் வள்ளியம்மா, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. சார், உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். நன்றிமா. அம்மா, நீங்க ஒரு சாதாரண பெண்மணி எல்லாம் கிடையாதுமா, நீங்க மிகப்பெரிய போராளி, சரிங்களா? இந்த நட்சத்திரம் ராசி லக்னம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதும் பல வகையில் நல்லதுதாம்மா. அதனால் நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் விடாமல் வழிபட வேண்டியது திருச்செந்தூர் முருகன்மா. அங்கே போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. அதே மாதிரி வள்ளி குகைக்கு போயிட்டு வாங்கம்மா, அங்கே போயிட்டு சுவாமியை மனசார கும்பிட்டுட்டு வாங்கம்மா. அதே மாதிரி இந்த தொழில் நல்லா வர்றதுக்கு நீங்கள் உங்கள் காசு வரக்கூடிய காசில் சனிக்கிழமை சனிக்கிழமை இல்லாதவர்களுக்கு கேன்டீன் வச்சுருக்கீங்களா, கூப்பிட்டாது. ஃபஸ்ட்டு ஒரு 5 சாப்பாடு நான் பேர் சொல்ல விரும்பலை. கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலங்களில் வந்து ஒரு 50 பேர் சாப்பாடுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது ஃபஸ்ட்டு இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் கொடுத்து கொடுத்து ஆரம்பிங்கம்மா. அந்த கேன்டீன் தொழில் உங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்குமா. அதே மாதிரி பானலிங்க பூஜை செய்யுங்க, அது இலவசமாக நம்மள்ட்டே வாங்கிக்கலாம். கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கம்மா, கால் பண்ணும்போது நீங்கள் வாங்கிக்கலாமா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த புது வருடத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னீங்க, என்ன பண்ணக்கூடாது சார்? ஷூர், என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து வழிபாடுகள்,
அதே மாதிரி என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அன்பான நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சும்மா பிளாங்காக இருக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் சொன்னால் அவங்க உண்மை சொல்கிறாங்களா, இது நானாக இருக்கலாம், யாராக வேணால் எடுத்துக்கோங்க அப்படிங்கும் பொழுது அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்வியல் ரீதியாக எடுத்துக்கணும். சில பேர் வந்து அந்த சைக்கோ தெரப்பியில் அப்படியே உங்களை கொண்டு போயிடுவாங்க, அதில் போய் மாட்ட வேண்டாம். அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்கிறேன், அதோட வேல்யூ என்னன்னு நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே இது எந்த கன்சல்டன்ட் யாராக இருந்தாலும் ஐ மீன் இட், சரிங்களா? அதை நான் அழுத்தமாக ஆணித்தனமாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அவங்களோட கருத்துக்கள் எடுத்துட்டாலும் அதுக்குள்ள வழிபாடுகள் எடுத்துட்டு அதை ரொம்ப ஹர்ட் ஆகிக்காதீங்க. ஹர்ட் ஆகாமல் நம்ம வாழ தான் பிறந்திருக்கோம். தெய்வத்தை வணங்குங்க. இந்த தெய்வத்தை வணங்கிட்டு எது யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். மனிதர்கள் கடவுளாக முடியாது. அதனால் தெய்வ வழிபாடு மட்டுமே சிறந்த வழிபாடாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்துக்க வேண்டாம் அன்பர்களே. சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க. சிதேமா சார், ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு, சிக்கல்களை பிரிக்க இயலுமா? ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஜாதகம் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? அதாவது இது அண்ணா எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்களாம் கேட்குறாங்க. ஸோ எனிவே, இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து சாஸ்திர ரீதியான உள்ள விஷயங்கள் வந்து ஜோதிடம் என்பது சாஸ்திரம். அப்போ சாஸ்திரங்கள் வந்து இப்படி தானா இப்படி தான் அப்படிங்கும் போது அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் சம்பிரதாயம்ங்கிறது வேறு. அப்போ சம்பிரதாயம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, இப்போ ஒரு வீட்டு கல்யாணம் இருக்குது, ஒவ்வொரு குலம் தகுந்த மாதிரி கல்யாணங்கள் மாறும். அந்த மாதிரி தான் சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் நமக்கு கொடுத்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கிறது. இதில் வந்து விஜய் சேத்து நாராயணன் கண்டுபிடிச்சதோ இல்லை இன்னொரு ஜோதிடர் கண்டுபிடிச்ச விஷயம்லாம் கிடையாது. அப்படிங்கும் பொழுது நம்ம மகாபெரியவரே அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், நமக்கு வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும். மழை பெய்யுறது பெஞ்சே ஆகும். ஆனால் அந்த கொடையை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் யார் கொடுப்பானா, சுவாமி தான் கொடுப்பார். அப்போ அந்த சுவாமி கொடுக்கும்பொழுது அந்த சூட்சம ரீதியாக ஜாதகத்தையும் தெரிஞ்சுண்டு அந்த சாஸ்திரத்தை மட்டுமே வச்சுன்னு பண்ணாமல், ஏன்னா நம்ம வாழ தான் பிறந்திருக்கோம். இப்போ வேகமாக அடிக்கிற பதில் மெதுவாக அடிக்கிற டெக்னிக் நம்ம கற்றுன்ட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அடுத்து வி கேன் மூவ் ஃபார்வர்ட். அப்படிங்கும் போது இது ஐயோ இப்படி ஆகிடுது இப்படி ஆகிடுதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறத விட, அந்த தெய்வத்தை பிடிக்கும் பொழுது அந்த திடம் கிடைக்கும். அதுக்கான கை தூக்கி கொடுக்கக்கூடிய ஆட்கள் கிடைப்பாங்க. அப்போ கிடைக்கும் பொழுது அடுத்த முன்னேற்றங்கள்ங்கிறது உறுதியாக இருக்கும். நல்ல காலங்களில் வரும்போது 10 நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு 20 நல்ல விஷயம் இருக்கும். இந்த பணத்தை மட்டுமே யோசிக்கக்கூடாது, நிறைய நல்ல விஷயங்கள், பணம் இல்லாத சில விஷயங்களும் இருக்குது, அதுவும் நடக்கும்ங்கிறது தான் உண்மை. ஜனனகால ஜாதகத்தின் குறைகளையும் இந்த டெக்னிக் தவிடுபடியாக்குமா சார்? டெஃபினட்டாக. ஏன்னா இந்த டெக்னிக்குன்றது வந்து இது வந்து எந்த தனிநபர் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் கண்டுபிடிச்சதெல்லாம் சித்த மகாபுருஷர்களும் யோகிகளும் பண்ண விஷயங்கள் தான். அப்படிங்கும் பொழுது அந்த ஜாதக ரீதியான உள்ள விஷயங்கள், அந்த ஜாதகங்களுக்கு கிரகங்களை படைச்சதே யாருன்னா சுவாமி தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தேவதாவை நம்ம வழிபடும் பொழுது அதோட தாக்கங்கள் குறையும் கெட்ட காலங்களில். நல்ல காலங்களில் நிறைய யோகங்கள் கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான சத்தியமான உண்மை. மிகவும் பயனுள்ள விளக்கம் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் இப்போ இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? கிருஷ்ணா, அவிதா நட்சத்திரம். ஓகே அம்மா, முதல்ல உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா. உங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள் அம்மா. சொல்லுங்க, கிருஷ்ணாக்காக என்ன கேட்கணும் இன்னைக்கு? அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க அம்மா. இணைப்புல இருக்கீங்க, உங்க அவருடைய வயது சொல்லுங்க. 9. 9 வயது குட்டி. ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம்? ராசி கும்பராசி நட்சத்திரம், லக்னம் சிம்மம். படிக்கணும் நல்லா, அவனுக்கு உடம்பு சரியாம போயிட்டு எங்க வீட்டுல அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்தே வர மாட்டேங்குது அம்மா. ரொம்ப குட்டி தானே, சரியா போயிடும்மா, கவலையப்படாதீங்க. சார் அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா, நீங்க திருநெல்வேலி மாவட்டம் இல்ல தெற்கு பக்கம் உள்ளவங்களாம்மா நீங்க? இல்லங்க, நாங்க கும்பகோணம். கும்பகோணம், சரிம்மா சரிம்மா. கிருஷ்ணா வந்து ரொம்ப நல்லாதாம்மா இருப்பாரு, நீங்க அவரை பத்தி ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம். நல்ல பையம்மா, நீங்கள் விடாமல் வந்து சிவ வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி அன்பான ஒரு வேண்டுகோள் என்னென்னாம்மா, இப்போ அந்த குழந்தைய குழந்தையாக மட்டும் பாருங்கம்மா, 12 வயசுக்கு மேலே வந்து இந்த ஜாதக கட்டங்களெல்லாம் தூக்கலாம். அப்படிங்கும் பொழுது அப்பா பிள்ளைங்க நல்லாதாம்மா இருப்பாங்க. அப்பாவால் பையனுக்கும் உயர்வு இருக்கும், பையனால் அப்பாவுக்கும் உயர்வு கண்டிப்பாக உறுதியாக இருக்கும்மா. நல்லபடியாக இருப்பாரம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்றிம்மா, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? வணக்கம், என் பேர் பவானி, சீன கடலூர்ல இருந்து பேசுறேன் மேம். பவானிமா, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Thank you மேம், same to you. மிக்க நன்றி அம்மா. சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். ஓகே, உங்களுடைய வயது பவானி? என்னோட வயது 25 மேம். ஓகே, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க.
என்னோட ராசி வந்து சிம்ம ராசி, மீன லக்னம், பூர நட்சத்திரம் நான்காம் பாகம். என்னமா கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? இல்ல வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கு பவானிமா, இதுவும் கடந்து போகும். பவானி கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுது. ஓகே, எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வருடம் ஒரு தீர்வு கிடைக்கும்மா சார். இப்ப அதற்கான விளக்கங்கள் கொடுக்க போறாரம்மா, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம் பவானிமா, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. அம்மா உங்க வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? ஓகே சார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் தொல்லை தீர்றதுக்கு நீங்க விடாம பண்ண வேண்டியது, கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கம்மா. மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் போயிட்டு வாங்கம்மா. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடியில இருப்பீங்க. அதே மாதிரி உங்க தந்தையாருக்கு வரும்போது தந்தையார் உடல்நிலை சரியாகிறதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளு எடுத்து எள்ளுருண்டை செஞ்சு, எள்ளுருண்டை செஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா காகத்துக்கு வந்து கொடுத்துட்டே வாங்கம்மா. நல்ல மாற்றங்கள் இருக்கும். மே மாச வாக்குல கால் பண்ணுவீங்கம்மா, நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். ஜாதகம் எங்களுக்கு சாதகமா இல்ல, அதிர்ஷ்டம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்குது அப்படின்னாக்க, மாற்று முறைகள் அதாவது எண் கணிதம் வாஸ்து ரீதியாக அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்க இயலுமா? அதாவது மேம் இது எப்படின்னா, இதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கையை சார்ந்தது. இப்போ ஒரு பெண்மணி, அன்பார்ந்த பெண்மணி பேசும்போது கூட நட்சத்திரம் இதெல்லாம் இல்லைங்கன்னும் போது நம்மளே தான் சொன்னோம், இல்லைன்னா நிம்மதியா இருங்கன்னு சொன்னோம். அது மாதிரி இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். ஸோ அந்த என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா, ஜனனகால ஜாதகம் தான் பேசும். இப்போ எனக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க என்னோடய ஆக்சுவல் நேம் விஜய் சேத்து நாராயணன், வீட்டில் கூப்பிட்றது சரவணன், சரியா அப்படிங்கும்பொழுது இவ்வளோ பெரிய பேரா அப்படின்னாங்க. ஜெயிக்கவே மாட்டேன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் பெரிய பெரிய நியூமராலஜிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம், இன்னமும் ஜெயிப்போம். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு அளவு தாங்க, அதோட வேல்யூ அவ்வளோதான், சரிங்களா? அதோட வேல்யூக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிஞ்சு. அடுத்து வாஸ்து, இந்த வாஸ்துங்கிறதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லணும், என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக அடியனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% தான் அதோட தாக்கம் இருக்குமே ஒழிஞ்சு. சுவாமிக்கெல்லாம் திசை வச்சு பார்க்குறதுக்கு நம்மளாம் நான் கடவுளா அப்படிங்கும் போது அதெல்லாம் கிடையாது. அங்கிங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கிறார். சார் சுவாமிக்கு திசை வைக்கிறதுக்கு நம்ம யார் அப்படிங்கும் போது சுவாமிக்கெல்லாம் திசையும் கிடையாது திக்கும் கிடையாது. அதனால் சுவாமியை ஒரு திசையில் அடைக்கணும்னு நினச்சா அது தப்பாக போயிடும். அதனால் இதெல்லாம் வந்து கிடையாது, அதுக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு அளவு தான் வேல்யூ தான் இருக்குது. இப்போ ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சாஸ்திரம் அது, அதையும் பயந்துக்கோங்க நான் சொல்ல மாட்டேன். பட் அதை தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே அறிஞ்சுக்கோங்க, அதுக்குள்ளே வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க, எப்படி வெளியே வர்றதுன்னு பாருங்கள். நம்ம பாட்டுக்கு நம்ம கர்மங்களை நல்லா பிராரப்த கர்மாவில் உள்ள நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த கடமையாக செஞ்சுடுவாங்க, அதுக்குள்ளே வழிபாடுகளை செஞ்சுடுவாங்க. செஞ்சுன்னு வரும்போது இந்த வாஸ்துவாக இருக்கலாம், இந்த நியூமராலஜியாக இருக்கலாம், ஈவன் ஜோதிடமாக கூட இருக்கலாம், இதெல்லாம் வழிகாட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தானே ஒழிஞ்சு, யாரையும் பயமுறுத்தி காசு போடுங்கிறதுக்கான விஷயம் இது கிடையாது. அப்படிங்கும்போது இது போனால் ஒரு மாதத்தில் போயிடுவீங்க, அப்படி போனால் அப்படியாரா அப்படிலாம் சொல்கிறவங்கலாம் சும்மா ஹம்பக்கு. அதனால் அதெல்லாம் யோசிக்காதீங்க, அதை விட்டுட்டு நம்ம தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் நல்லபடியாக வாழ வாழவே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வெற்றியாளராக நிச்சயமாக சத்தியமாக ஜெயிப்போம். அற்புதமான விளக்கம் சார். இப்போ இறைவனுக்கு திக்கும் கிடையாது திசையும் கிடையாது, அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருப்பவன் சொல்றீங்க, ஒத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற அந்த இறைவனுக்கு மட்டும் ஏன் சார் இந்த இறைவனா இந்த திசை பார்த்துதான் இருக்கணும், இந்த அம்பாலா இந்த திசை பார்த்து இருக்கணும்னு ஏன் சார் அப்ப மட்டும் திசை வைக்கிறாங்க? இப்போ அதாவது ஆலயம்ங்கிறது கணக்கு வந்து ஆகம சாஸ்திரம்ங்கிறது டோட்டலா வேற. இப்போது நம்ம அதுக்குள்ளேயே வந்துடுவோம், இயற்கை ஆகமம் இதெல்லாம் வச்சுக்கலாம், சில்பசாஸ்திரம் எல்லா சாஸ்திரமும் இருக்கட்டும். மழை வந்தது என்னாச்சு? சில்பசாஸ்திரமும் மூழ்கி எடுத்தல, ஆகம சாஸ்திரமும் மூழ்கி எடுத்தல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் உண்டு தான், நான் தான் சொல்கிறேன் அதோட வேல்யூங்கிறது இருக்குது. இப்போ கோயிலை வந்து வீடை வந்து நீங்கள் கோயிலாக்கணும் வரும்போது லௌகீக இடம், லௌகீக இடம்னா நம்ம எல்லா அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடியது வந்து நம்ம லௌகீகத்துக்குள்ளே இருக்கும்போது சுவாமிக்கு அந்த இடத்துல நம்ம பிரதிஷ்டை பண்ணுறது ஆகம முறைங்கிறது டோட்டலாக வேறு அன்பர்களே. அந்த ஆகம முறையை வந்து நம்ம ஆற்றுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து அது வேண்டாங்கிறது தான் தனிப்பட்ட ஒப்பீனியனுங்க. சரிங்க சார், இப்போ வந்து ஆலயமே வந்து நீருக்குள் மூழ்கி இருக்குங்கும் போது மூழ்கிய எங்களை யார் தான் சார் காப்பாற்றுவாங்க? அதாவது ஆலயம்ங்கிறது வந்து, ஆலயம்ங்கிறது அன்பான நேயர்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆலயம்ங்கிறது நம்ம அங்கே போய் டீல் போடுற இடம் கிடையாது. நம்ம செய்த தப்பை போய் அங்கே உணர்ந்துட்டு அங்கே போய் நம்ம இது பேசுகிற டீல் பேசுகிற இடம் கிடையாது. அங்கே போகக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸஸ், ஏன் அந்த ஆலயங்கள் ஆகம முறைப்படி கட்டினாங்க, யந்திரங்கள் வச்சாங்க, மந்திரங்கள் வச்சாங்க, மணி ஔஷதங்கள் வச்சாங்க, தாந்திரிக விஷயங்கள் நிறைய வச்சாங்கன்னா, அங்கே கொடுக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸஸ் அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கும். கர்ப்பகிரகத்தை பாருங்கள், சின்னதாக இருக்கும். அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் நாம் உணர்ந்தால் அப்படிங்கும் போது அகம் பிரம்மாஸ்மி, அவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் திங்ஸ் எல்லாத்தையும் மறந்து இன்டர்னலாக உள்ளே போகும்போது அந்த ஒளி ரூபத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கோபுரமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே போகும்போது சின்னதாக இருக்கும். அதுதாங்க நம்ம
வாழ்க்கை அப்படிங்கும் பொழுது அவர் வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கார், அது சுவாமி அங்கேயும் இருக்கார். பட் அது எதுக்காக வச்சாங்கன்னா அது ஒரு சயின்ஸு. நம்ம டெம்பிள் ஹிந்து இது வந்து மதம் அல்ல, அது ஒரு ஒரு மார்க்கம்னு சொல்கிறத விட அது ஒரு சயின்ஸு. அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே போகும்போது அந்த எனர்ஜி ரிசோர்ஸை எதுக்கு யந்திர தாந்திரிகங்கள்லாம் அங்கே வச்சாங்கன்னா அங்கே நீங்கள் போய் இந்த ஜபங்கள் மந்திரங்கள் செய்யும் பொழுது அது வரும். அதுக்காக அந்த இது முழுகிடுத்து அப்படின்றதுக்காக அதை தான் சொல்கிறேன். இயற்கைன்னு வரும்பொழுது இயற்கை தான் ஜெயிக்கும். அந்த எனர்ஜி ரிசோர்ஸை ரெடி பண்ணுறதுக்கு தான் ஈவன் நம்ம சூரிய இதாக இருக்கட்டும் சந்திர கிரகணமாக இருக்கட்டும் ஏன் மூடுறாங்க அப்படின்னா அது ஒரு சயின்ஸ் தான். அப்படிங்கும்போது அது கோயில் வந்து முழுகெடுத்துங்கிறதுக்காக சக்தி போயிடுத்துலாம் கிடையாது. சுவாமியை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிப்போம், கோயிலில் மட்டும் இல்லை சுவாமி. ஆத்திகம் பேசும் அடியவர்க்கெல்லாம் அன்பே சிவமாகும், நாத்திகம் பேசும் நல்லவருக்கோ அன்பே சிவமாகும், அகம் பிரம்மாஸ்மின் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேரம் இப்போ இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்மா, நான் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன் மேடம். அம்மா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்மா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், காலை வணக்கம் மேடம். நன்றி அம்மா. இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். ஓகே, அவங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. 28/9/1996. ஓகே, ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, கும்ப லக்னம் மேடம். ஓகே, என்னம்மா கேட்குறீங்க இன்னைக்கு உங்க அன்பு மகளுக்காக? எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்கணும். சிறப்பான எதிர்காலம் அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கமா சார், இப்பதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. நல்வாழ்த்துக்கள் சார். அம்மா உங்க அன்பு மகளுக்கு ஜூன் மாசத்துக்குள்ள நல்ல மாற்றங்கள் வரும்மா. நீங்க போக வேண்டிய கோயில், இப்ப நீங்க இமீடியட்டா போக வேண்டிய கோயில் வசிஷ்டேஸ்வரர் கோயில் போங்க. அது தென் திட்டைன்னு சொல்லக்கூடிய கோயில்ல இருக்குமா, அங்க போய் சுவாமி மட்டும் கும்பிட்டு வாங்கம்மா. நல்ல தகவல் வந்தோம்னா ஜூன் மாசம் கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேம். அன்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தாந்திரிக பஸ்பம்ங்கிறது நட்சத்திர வாரியாக கொடுத்துட்டுருக்கோம். அது தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். சென்னை திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்குது, பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம மலைக்கோட்டை பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது, ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம். பஞ்சாங்க கேலண்டர் வந்தாச்சு, வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். பானலிங்கம் வேணும் கேட்குறவங்க தயவு செஞ்சு அதை வெப்சைட்டில் அட்ரஸ் பார்த்துட்டு வராதிங்க, கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு வந்து வாங்கி இலவசமாக திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம். முடியாதவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வந்துக்கலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கனாலும் நிறைய தகவல் இருக்கும். அன்பர்களே, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசிபலன் காத்துட்டு இருக்கு. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.